கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் 3:14. இருக்கிறவராகவே இருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் இருக்கிறார், அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூடவே இருக்கிறார். அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. யோசேப்பே அறியாத ஒரு ராஜா தோன்றுகிறான் எகிப்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் பழகி பெறுகிறதுனால அவர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களை நெருக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் ஒடுக்குகிறான். ஆனால் அவர்களை எவ்வளவு ஒடுக்குனானோ அந்த அளவிற்கு அவர்கள் பழகி பெருக ஆரம்பித்தார்கள். அவர்கள் தங்கள் ஜீவனையும் கசப்பாக்குகிற அளவுக்கு, என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அதிகமாக ஒரு நெருக்கம் இந்த இஸ்ரவேல் புத்தருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சமூகத்துல, எங்களுடைய அடிமைத்தனம் மாற வேண்டும், எங்களுடைய ஒடுக்கம் மாற வேண்டும், எங்களுடைய நெருக்கம் மாற வேண்டும், எங்களுடைய வேதனை எல்லாம் மாற வேணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் முறையிடுகிறார்கள். இந்த சத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டுகிறது. இவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசே என்ற நபரை தெரிந்தெடுக்கிறார். முச்செடி நடுவில் எரிகிற அக்கினி ஜுவாலையில் கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். மோசையோடு பேசி கர்த்தர் சொல்லுகிற காரியம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் நல்லமும் விசாலமான அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கின. அவர்களுடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்துல வந்து எட்டியது அப்படின்னு கர்த்தர் மோசையோடு பேசுகிறாங்க. நான் உன்னை பார்வோன் கிட்ட அனுப்புவேன், நீ பார்வோன் கிட்ட போகணும், இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறாங்க. உடனே மோசே கர்த்தரை பார்த்து கேட்ட க்வெஸ்டின், சரி நான் போய் சொல்லும் போது உம்முடைய நாமம் என்ன என்று அவர்கள் கேட்டால் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு தேவன் சொன்ன காரியம், இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் இருக்கிறார், அவர் நம்ம கூடவே இருக்கிறார். உங்க வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், உங்கள் பெருமூச்சை கேட்கிற ஆண்டவர், உங்களுடைய கஷ்டங்களை அறிகிற ஆண்டவர், நீங்கள் நெருக்கப்படுகிறதை அறிகிற ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். நிச்சயமாய் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஏன் பயப்படுறீங்க, ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இருக்கிறேன் என்பவர் நம்ம கூடவே இருக்கிறாரே, அவர் எப்பொழுதும் நம்மை விட்டு மாறாதவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் இவ்வளவு 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 நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், நம்முடைய வேதனைகள் மாறாதா, நம்முடைய பெருமூச்சு மாறாதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இருக்கிறவராக இருக்கிறவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் தேவனை தேடுங்கள். உங்க சத்தம் தேவ சமூகத்துல எட்டட்டும், உங்க விண்ணப்பம் தேவ சமூகத்துல எட்டட்டும். அவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மாதம் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்கள், உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறேன் என்று ஆண்டவர்
உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இருக்கிறவராகவே இருக்கிற ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால ஸ்தோத்திரப்பா. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், வேதனைகளை மாற்றுகிறவர், பாரங்களை மாற்றுகிறவர், எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறபடியினால நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை தாங்கி நடத்துவீராக. தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து செபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இருக்கிறவராகவே இருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.